ஜிஎஸ்டி டபுள் டாக்ஸேஷன் இதுதான் இந்தியாவில் பல பேர் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. அதுலேயும் முக்கியமாக தமிழ் இண்டஸ்ட்ரி டபுள் டாக்ஸேஷனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் டைரக்டர் ஷங்கர், டிஆர் சரத்குமார்னு பல செலிபிரிட்டிஸ் இதுக்கு எகெயின்ஸ்டாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி டைரக்டர் ஷங்கர் என்ன சொல்லியிருந்தாரு, 48-58% டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச், தமிழ் சினிமாவை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு நெட்டிசன்கள் பல பேர் பல விதமா ரிப்ளை பண்ண ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னாரு, எஜமா நீங்க தானே சொன்னீங்க டாக்ஸ் கட்டுறது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம்னு அப்படின்னு நக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த கமெண்ட்க்கு அப்புறமா டைரக்டர் ஷங்கர் அந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் அந்த ஒரு ப்ரொஃபைல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷங்கர் என்ன சொல்ல வராரு, அவர் எதுக்கு அப்படி போஸ்ட் பண்ணாரு அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்காம இதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம சம்பாதிக்கிற பணத்துல 50% டாக்ஸா கட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்க 400 கோடி பட்ஜெட்ல படம் பண்றீங்க, அப்ப 250 கோடி டாக்ஸாவே கட்டுவீங்களா அப்படின்னு. இவர் சொல்ற மாதிரி 250 கோடி டாக்ஸாவே கட்டிட்டா அப்புறம் அவங்க எதுக்கு அந்த படம் எடுக்கணும்? இன்னொரு சிலர் ஜிஎஸ்டி பத்தி அஜித் எதுவுமே கமெண்ட் பண்ணல, இந்த ஸ்டார் எதுவுமே சொல்லல, அந்த ஸ்டார் எதுவுமே சொல்லல அப்படின்னு வேற தனியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனைக்கு கருத்து சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தர் ஸ்டாரா இருக்காங்க அப்படிங்கறக்காக எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லணும், எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து போராடணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ரைட்டா அப்படிங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். பட் இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா லிரிசிஸ் மதன் கார்கி இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தன்னோட சம்பளத்தை 15% வரைக்கும் குறைச்சிக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கான தீர்வை நான் வெளியே தேடாம எனக்குள்ள நான் தேடி பார்த்தேன், அதனாலதான் என்னோட சம்பளத்தை நான் குறைச்சுக்கிட்டேன். பைரசி ஒரு பக்கம், தியேட்டர்ல படங்கள் ஓடுறது ஒரு பக்கம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டிதான் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் படம் எடுக்கிறாங்க. சினிமாவை நம்பிதான் என்னோட வாழ்க்கையும் இருக்கு, என்னால வெளியே போய் போராட முடியாது, எதிர்த்து குரலும் கொடுக்க முடியாது, அதனாலதான் என்னோட சம்பளத்தை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னோட தனிப்பட்ட முடிவு, இதே மாதிரி மத்த ஆர்டிஸ்டும் சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி நடந்துச்சுன்னா அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆக்டர்ஸ் எதுக்காக சம்பளத்தை குறைச்சிக்கணும், நாங்க சம்பளத்தை குறைச்சா மட்டும் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு ஆக்டர் சரத்குமார் கேட்டிருக்காரு. ரீசெண்டா அவர் மீடியா கிட்ட பேசும்போது ஒரே தேசம் ஒரே வரி அப்படிங்கறது ஒரு நல்ல திட்டம் தான், ஆனா அதை பத்தி எந்த ஒரு ஆலோசனையும் செய்யாம அவசர அவசரமா அமுல்படுத்தினதான் தப்பு, எந்த ஒரு சரியான தகவலும் போய் சேரல, மக்கள் இன்னுமே குழப்பத்துலதான் இருக்காங்க, இதனால பல பிசினஸ் முடங்கி போயிருக்கு, சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. மத்திய ஜிஎஸ்டி 28%, மாநில ஜிஎஸ்டி 30% சொல்லி அப்ப 100 ரூபாய்க்கு 64 ரூபாய வரியாவே கட்டிட்டா மீதி 36 ரூபாய வச்சுட்டு தமிழ் சினிமா எப்படி வாழ முடியும்? இடையில பிரஸ் பீப்பிள் கேட்டாங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்களே, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு. இதை கேட்டு டென்ஷனான சரத்குமார் சார், ஓ அப்ப ஆக்டர் சம்பளத்தை குறைச்சிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? நடிகர்கள் சம்பளத்தை குறைச்சிக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சரத்குமார் சார் சொல்லியிருக்காரு. ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படியே கான்ட்ராஸ்டா பேசியிருக்காங்க, சினிமா ஒரு பியூர் பிசினஸ் தான் அப்படின்னா எதுக்காக வரிகள் எதிர்த்து போறாருன்னு, அதிகமா பணம் சம்பாரிச்சு அளவுக்கு அதிகமா சம்பளம் கொடுத்துட்டு எங்க படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு மேசிவ் கலெக்ஷன் அப்படின்னு நீங்களா பப்ளிசிட்டி பண்ணி ஆக்டர்ஸோட சம்பளத்தையும் ஏத்தி விட்டுட்டு இப்போ சேவ் தமிழ் சினிமான்னு சொல்லி உதவிக்காக அழுகணுமா? நரேந்திர மோடி அவர்களே, சினிமாவை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சினிமாவை ஆர்டா பாக்குற படங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுங்க, சினிமாவை பிசினஸா பாக்குற படங்களுக்கு வேண்டாம். பாஸ்ட் இயர்ஸ்ல இர்ரெஸ்பான்சிபிளா கமர்ஷியல் பேக்கேஜ் இருக்கிற படங்களுக்கு தான் எக்ஸெப்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. டாக்ஸ் எக்ஸெம்ஷன் வாங்கின படங்களுக்கு கூட டிக்கெட் பிரைஸ் குறைக்கிறது இல்ல, இவங்களே டாக்ஸ கலெக்ட் பண்ணி எக்ஸிபிட்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வச்சுக்கிறாங்க. சினிமாவை ஆர்டா பாக்குற படங்கள் வந்தா மட்டும்தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும், அந்த மாதிரி படங்களை மட்டும் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மோடி டாக் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நசிரிய மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி, பட் இப்போ அது போயிடுச்சு. ஏன்னா அவங்க போயிட்டாங்களே, யாராவது வந்தால் வருஷம் மாதிரி இருக்காங்களே இவங்க அப்படி சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நான் டாம் அண்ட் ஜெரின்ற மாதிரி எனக்கு தெரியல, ஒர்க்கில் நான் வந்து இப்படி தான் நான் ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணுவோம், நான் பேச நல்லா பேசுவோம், அதுதான் அந்த மாதிரி தான். நானும் லட்சுமி சண்டை போட்டது அதிகமாக இருக்க தவிர ரொம்ப அந்த மாதிரி க்ளோஸில் இதெல்லாம் கிடையாது. நிறைய அந்த பொண்ணு கொஞ்சம் திமுறாகவே பண்ணுவோம் எல்லாமே.